ஒத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாவதாக. ஆதியில் இருந்ததைப் போல் இன்றும் என்றும் இருப்பதாக. இதோ நற்கருணை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இன் அவர் நல்லவர். திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த நாளிலே நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வில் ஒளியை கொண்டிருப்பார். திருப்பாடல் ஒன்று முதல் இரண்டு வரை உள்ள இறைவார்த்தை வாசிக்கிறோம். ஆண்டவரை நாம் பின்பற்றினோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைப்படி நாம் வாழ்ந்தோம்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் பயணித்தோம்னா, ஆண்டவரின் ஒளியை நாம் பெற்றிருப்போம். தேவன் சொல்லியிருக்கிறார். இந்த நாள்ல எந்த ஒரு தருணத்திலும் இந்த தேவனை விட்டு நாம் பின்வாங்காம ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழக்கூடிய அருளையும் ஆசனை கேட்டு தலைந்து ஆழ்த்தி அன்பின் தேவ நற்கரணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நற்கரணை ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். ஒரு பார்வை கொண்டிருக்க இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த நாள்ல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு பிடிக்காதவங்க நல்லது செஞ்சாலும் குறையாகவே நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு பிடிக்காத குடும்பம் நல்லது செஞ்சாலும் அவங்களை பத்தி தவறா தப்பா நான் பேசிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மனநிலையை அகற்றுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் விழாவுக்காக என்னையே தயார் செய்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, நான் ஒரு புனிதமான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழணும் ஜெபிப்போம். இது இந்த நாள்ல மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரம் 16-19 உள்ள இறைவார்த்தையிலே, அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியிலே உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மாரிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், இவர்களோ இந்த மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பர் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. சுய ஆய்வு, சுய விமர்சனம், சுய தரிசனம் எல்லாருக்குமே தேவை. பல வேளைகளில் நாம் சுயநல பார்வை பார்த்து கொண்டு பிறர் மீது வீண் பழி சுமத்துகிறோம். நம்முடைய வளர்ச்சிக்காக, நாம் நல்லா இருக்கணும் என்பதற்காக மற்றவங்களை நாம் பயன்படுத்துகிறோம், புண்படுத்துகிறோம். குறிப்பாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உழைப்பை மட்டும் சுருண்டி கொண்டு அவர்களுக்கான உரிமையை நாம் மறுக்கிறோம். அவர்களை தீவிரவாதிகள் கலகம் செய்கின்றனர் என குற்றம் சாட்ட தயங்குவது கிடையாது. நெஞ்சில் உரமின்றி, நேர்மை திறமுமின்றி
வஞ்சனை சொல்வாரடி என்று நம்மளே இத்தகையோரை பற்றி பாரதியார் பாடியுள்ளார். இப்படி ஒரு விரல் கொண்டு மற்றவளை சுட்டி காட்டுகிற பொழுது ஏனைய மூன்று விரல்கள் நம்மை நோக்கி திரும்பி இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் நம் ஒவ்வொருவரையும் சுய ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த தீய பழக்க வழக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வது இயேசுவின் திருவருகைக்கான உண்மையான அர்த்தம் உள்ள ஒரு முன் தயாரிப்பாக இருக்கும். எனவே இந்த நாளில் இந்த நற்கனை ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம். நாம் மற்றவருடைய தவறுகளை விளம்பரப்படுத்துகிற ஒரு மனிதனாக இருந்தாலும் மற்றவருடைய தவறை மட்டுமே சுட்டி காட்டுகிற ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வை நாம் சுய ஆய்வு செய்து நாம் ஒவ்வொருவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே நற்கனை ஆண்டவருடைய கரங்களிலே நம்முடைய பலவீனத்தை ஒப்புக் கொடுத்து பக்தியோடு ஜெபிக்கலாமா? குறை கண்டுபிடிப்பவர்களுக்கு நல்லவே நிச்சயமா கண்களுக்கு தெரியாது. பரிசுகள் செய்தார்கள் ஆண்டவருடைய பிரசனத்தில் கொண்டிருக்கிறோம். நான் நம்மையே நம்முடைய வாழ்வையை சீதூக்கி பார்க்க வேண்டிய நேரம். மற்றவங்க நல்லது செய்யறப்ப குறை கண்டுபிடித்து அதற்கு எதிராக நம்ம பேசிருக்கிறோமா? இது இந்த நாள்ல புலசருக்கு எழுதிய திருமுகம் 3:23-25 இறைவாத்திலே நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையும் மனிதர்களுக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்யுங்கள் என்று உளமாற கருதி செய்யுங்கள். அதற்கு கைமாறாக ஆண்டவர் உங்களுக்கு உரிமை பெயர் அருள்வார். நீங்கள் உங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக இந்த வேலை செய்யினால் ஆள் பார்த்து செயல்படாதவர் நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர். நன்றி செய்வதில் நாம் மனம் தளராமல் இருப்போம் என்று கலாத்தியர்களுடைய புத்தகம் 6:9-10 வாசிக்கிறோம். நல்ல வார்த்தை பேசுதல நம்ம வந்து மனம் தளராமல் இருப்போம். மற்றவங்களுக்கு நல்ல செய்யல நம்ம மனம் தளராம நல்லதே செய்வோம். ஆண்டவரே என்று இருக்கிற அந்த தீய எண்ணங்களை மாற்றி மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த நல்லையும் ஆசையும் தாங்க. ஆண்டவரே நான் வானின்று இறங்கி வந்திருக்கிறேன். உம்முடைய திருவுடல் எனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே அந்த திருவுடலை ஆராதிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? வந்த உணவே என்னே சுவின் திருவுடலே வானிறங்கி வந்த உணவே என்னே சுவின் திருவுடலே உம்மை ஆராதிக்கின்றே உம்மை வணங்கிடுவே வந்த உணவே என்னே சுவின் திருவுடலே நானே வானின்று இறங்கி வந்த வாழ்வு தர உணவு என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார் நிலை வாழ்வை கொண்டிருப்பார். இது அந்த நேரம் வானின்று இறங்கி வந்த தெய்வன் இதோ அந்த அப்ப வடிவில் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். 1 Samuel 7:3 வாசிக்கிறோம். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்காக அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். இந்த நேரம் சொல்லுவோம் ஆண்டவரே இதோ என்னுடைய உள்ளத்தை உமக்காக தயார் செய்திருக்கிறேன். இந்த உண்மையை முகமுகமா தரிசிக்க உம்முடைய பிரசனத்துல வாழ இதோ இந்த புனிதமான இந்த காலத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்னையே பலவிதமான பக்தி முயற்சியின் மூலமாக தயார் செய்கிற இந்த நாளில் இந்த நாட்களில் என இருக்கிற மற்றவங்க மீது குறை கண்டுபிடிக்கிற அந்த குணத்தை ஆண்டவரை அறவே அகற்றிடுங்க. ஆண்டவரே மற்றவங்க நன்மை செய்கிறப்ப குறை கண்டுபிடிக்காம
உம்முடைய பிரசத்துல வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தான் ஆண்டவரே. நீ கடவுளுக்கு ஊழிய புரிந்தால் உனக்கு கைமாறு கிடைக்கும். நச்சியதை அறியக்கூடிய பாதங்கள் எத்துணை அழகா இருக்கிறத ஆண்டவரே. நான் கடவுளுக்கு உமக்கு நான் ஊழியம் புரிந்து உம்முடைய பிரசத்துல வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசனையும் தாங்க ஆண்டவரே சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நோய்களை ஆண்டவரே சுகப்படுத்துங்க, என் ஆத்மாவை பலப்படுத்துங்க, உம்முடைய ஆவியாளனை வழிநடத்துங்க. இன்றும் புகழ்ச்சி ஆராதனை இது உமக்கே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே சொல்லி கற்கனை ஆண்டவருக்கு தொடர்ந்து ஆராதனை செய்தாமா. நோய்களை சோகம் பாடுத்தும் என் ஆத்மாவை பலப்படுத்தும், நோய்களை சுகம் பாடுத்தும் என் ஆத்மாவை பலப்படுத்தும், ஆவியை வழி நடத்தும் என்றும் புகழ்ச்சியினர் கருணைக்கு என்றும் புகழ்ச்சியினர் கருணைக்கு உமை ஆராதி உமை ஆராதிக்கின்றோம். உங்களுடைய கரங்களை மேல் எழுப்புங்க, கரங்களை மேல் எழுப்பி சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்கி துதிக்கின்றோம். நீங்கள் இருக்கிற இடத்துல நற்கனி ஆண்டவரை துதிங்க, போற்றுங்க, புகழுங்க. இந்த தேவனால முடியாத ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே நன்மை செய்கிற நல்லது நினைக்கிற மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்கிற அந்த குணம் அல்ல, அந்த மனுஷனுடைய மனநிலை அல்ல ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த மற்றவங்க நல்லது செய்வ அதை குறை கண்டுபிடிக்காம ஆண்டவரே அவனுடைய அந்த நன்மை தனத்துல அவளை புகழக்கூடிய அந்த நல்ல மனசனுக்கு தாங்க ஆண்டவரே. இது இந்த நாளில், இது இந்த நாளில எனக்கு இருக்கிற கஷ்டம் துன்பம் பிரச்சனை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. உம்முடைய பிறப்புக்காக என்னை தயார் செய்கிற இந்த நாட்களில என்ன இருக்கிற தீய எண்ணங்களை நான் தூக்கி எறியணும் ஆண்டவரே. நல்ல ஒரு தயாரிப்போடு உண்மையை பெற்றுக்கொள்ள இதோ நான் என்னையே தயாரிக்கிற இந்த காலத்துல ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. உண்மை ஒவ்வொரு நாளும் துதிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் நல்லதையே செய்கிற நல்லது மட்டுமே நினைக்கிற நல்ல குணத்தை தாங்க ஆண்டவரே. மற்றவருடைய பேரை கெடுக்கிற மற்றைய வாழ்வை அழிக்கிற மற்றைய குடும்பங்களை அழிக்கிற அந்த நிலையில் அல்ல ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இது நற்கண்ணை ஆண்டவர், வாழ்வு தரக்கூடிய தெய்வம், உயிருள்ள தய தெய்வம், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி நற்கண்ணை ஆண்டவருடைய ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை வணங்குகின்றேன், வானிறங்கி வந்த உணவே என்னேசுவின் அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.